ஹாய், வணக்கம் அனைவருக்கும். நான் கரண். இது நம்முடைய நட்பு மாவட்டம் இடம் கரண்ட் தான். அதை சொல்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு பயணம் வந்து இறங்கிடுதான். எங்கள் டிப்போவைக்கு இல்லையில தொடர்ந்து பீஜை பார்த்து கொண்டுருங்க. எங்கே போகிறோமோ அந்த வாரம் காணப்படுவேன், காட்டுவோம். வீடியோ பார்க்குற உறவுகள் நம்மளுடைய கேஜி வில்லேஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் எங்களை பிடித்து நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களை பணியோட கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோவாக போகலாம். பாய். பயணத்துக்கான பத்து சீட்டு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தோம், மூணு பேர் போகிறோம். மூணு பேருக்கான பத்து சீட்டு கிடச்சிட்டு இதுவாக பார்த்தீங்கன்னா உன்னோட வயலுக்குள்ளே வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். புறப்பாடு தான் அடிச்சிருக்கான். என்ன பிளாக் ஆண்டு இல்லை, தெரிஞ்சாக்கள் இருக்கா கொமெண்ட் பண்ணுங்க புறப்பாடுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லி. அடுத்து நாங்கள் வந்து இப்போ உள்நுழைஞ்சிருக்கோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. பாருங்க, அவ்வளோ இனிமையாக இருக்கிறது. காட்சிகள், பலதரப்பட்ட கடைகள், பலதரப்பட்ட சாமான இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இதன் விலைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமென்று நினைக்கிறோம். இதுக்குள்ளே தான் சாமான்றது நம்மக்கிட்ட நிதி பற்றாக்குறையாக தான் இருக்கும். அந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஆளை வந்து வெளிநாடு அனுப்புறதுக்காக நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய டைம் இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கிறன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்டுறோம். நீங்களும் பார்க்கக்கூடிய உறவுகள் பார்த்து கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டும் வந்து கடை தான் கொள்ளா ஃபர்ஸ்ட் ஏரியாவும் இருக்குது. உள்ள இறந்தா வந்து 500 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா கட்டணும். 500 ரூபா கட்டி பத்து சீட்டு எடுத்து தான் உள்ளே வர முடியும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்வையாளர்கள் வந்த வகையில் வந்து வெயிட்டிங் போட்டு வந்து வெயிட்டிங் ஏரியாவில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி இருக்கலாம். அதை தாண்டி நாங்கள் உள்ளதெல்லாம் போகவே இல்லை. பார்த்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஒரு சோகம் நிறைந்த ஒரு இடம், சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம் தான் சொல்லலாம். போராக்கள் ஒரு கண்ணீரும், அடுத்து வழி அனுப்பி வைக்க வந்தவங்களோட கண்ணீரையும் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்கும். இருந்து மணிநேர வாழ்க்கை பயணத்தில் வந்து எல்லாம் அனுசரித்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீம், ஐஸ்கிரீம், பலவிதமான ஐஸ்கிரீம் இதுக்கு. ஆனால் விலையை கேட்டால் தலை சுத்தும் நமக்கு. அது உள்ள ஐஸ்கிரீம் விலையை கேட்டால் கேட்டோம் வச்சுக்கோங்க, அப்படியான விலையாக இருக்கும். நான் கேட்கல, இருந்த ஏர்போர்ட்டில் சில அனுபவங்களை வச்சு சொல்கிறோம். இருக்கார் கூட வந்தால் கேமராவோட இதுதான் பார்த்துக்கிட்டா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருக்குன்னு சொல்லி. நிறைய காஃபி ஷாப் கொண்டு உங்களுக்கு தெரியுது. அது காஃபி ஷாப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் 290 ரூபாய்க்கு கீழே எந்த விதமான ஐட்டங்களும் அந்த காஃபி ஷாப்பில் கிடைக்காது. எல்லாமே 290 ரூபாய்க்கு மேலே ஒரு பிளேன் டீ வாங்கினா கூட 290 ரூபா தான். அதுக்கு மேலே 300, 350, 400, 900, 950 வரைக்கும் அங்கே வந்து கோப்பியல் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் விலையெல்லாம் எப்படி இருக்குது, விலை பட்டியல் போட்டுருக்குறாங்க.
பிள்ளைப்பட்டி பார்த்துட்டு சாமானுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சாமானை ஆர்டர் பண்ணிவிட்டு காஜி கொடுக்க வழிதான் தலை சுற்று உங்களுக்கு பாருங்கள். வீலப்பட்டியில் எல்லா சகல விதமான கோப்பி ஐட்டம் அப்படின்னு இருக்காரு. அவங்க தேவையான விதத்தில் அவங்க கொடுத்துருவாங்க. நாலு பெரிய குறைஷ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ண தான் போகணும். நாங்கள் நிறந்தும் விலையினோட உச்சம் முடியலை. விலையை காட்டிட்டு உடனே திரும்பிட்டு வந்துட்டேன் நாங்கள். அப்படியான விலையாக இருக்குது தலை சுற்றுற அளவுக்கு. நாங்கள் போட்டிக்கு வெயிட் பண்ணுவோம். எதாவது போகாது நம்மளை நட்பு விலை கேட்குறது போகாது. பார்ப்பேன் நீங்களாக இருக்கு இருக்கு விலை கேட்குறதா வாங்குறதா இல்லையாண்டு எங்கன்னு சொல்லித்தானே விலை எப்படி தான் பருமண்டு இருந்தும் கேட்குறது கூட பாப்பம் கேட்டு வரட்டும் என்ன சொல்லுவாங்க. கோப்பி இருக்கு, மில்க் கோப்பி இருக்கு, ப்ரெஷ் மில்க் இருக்கு, நெஸ்கோப்பி இருக்கு. கோப்பி ஐட்டத்தில் சகல விதமான ஐட்டங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வெயிட்டிங் ஏரியாவில் சுப்பமாகிற பொறுத்தவரை இந்த சுப்பமாகிறப்ப எல்லாரும் நாட்டு வெளியில் எப்படி விலப்பட்டியல் இருக்கோ அதே போல் தான் இந்த சுப்பமாகிற வெளியேற்ற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மயிலாவுக்கு 130 வெளியிலே 130 தான், ஏர்போர்ட்டுக்குள்ளே 130 தான். அதே போல் எல்லா ஜாமானும் அடித்த விதமான இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இது கூட எல்லா ஐட்டங்களும் இருக்குது. அடுத்த காணொலியும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் குடும்பத்தினுடைய காணொலி தருவதற்காக காத்திருக்கிறோம். அந்த வகையில் வந்து நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து உங்களுடைய வீடியோவுக்கும் ஆதரவளிக்கும் மரங்களை அன்புடன் கட்டுவாங்க வந்து. அந்த வகையில் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் போகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே போல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பார்த்து நீங்களும் மகிழ்ச்சியடையும் என்று நான் நம்பிக்கொண்டு விளையாட்டு செல்லும் நான் நண்பன் கரன். ஓகே, பாய்.